ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் குட் ஈவினிங். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வேற லெவலான அப்டேட் வந்திருக்குது. நாளைக்கு வந்து திட்டமிட்ட வெளியே பப்ளிக் எக்ஸாமோட ரிசல்ட் வெளிவரப்போகிறோம்னு சொல்லி சொன்னாங்க 10ஆம் வகுப்புக்கு. இப்போ அது கிடையாது, திங்கக்கிழமை தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும்னு சொல்லி அஃபீஷியலான அப்டேட் நம்ம கல்வித்துறை வந்து வெளியே விட்டுருக்காங்க. அதாவது வருகின்ற திங்கக்கிழமை மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட் அலௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வேற லெவலான அப்டேட்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க, கேட்டுக்கிட்டும் இருந்தாங்க, நாளைக்கு கன்ஃபார்ம் ரிசல்ட் வந்துருமானா, நான் பாஸ் ஆகணும் ஃபெயில் ஆகணும் அதெல்லாமே சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து திடீர் ஒரு திருப்பத்தில் 20ஆம் தேதி உங்களுக்கு வந்து ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இத்தனை நாள் தள்ளி போகிற காரணம் என்ன, நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன், கண்டிப்பாக அதில் கேட்டுக்கோங்க. அதே மாதிரி 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 23ஆம் தேதி ரிசல்ட் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தது, அது ஒரு சின்ன திருப்பமாக வந்து 20ஆம் தேதி அந்த ரிசல்ட்டும் அலௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி ஒரு அஃபீஷியலான ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது. எதனால் இந்த திருப்பம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அட்டெம்ப்ட் வந்து எழுத போகிறாங்க. அதாவது ஜூலை மாதம் 5 வரையும் எழுதாதவங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பாருங்கள். 5 லட்சம் பேத்துக்கு மேலே எழுதாதவங்க இருந்தாங்க பாருங்கள், அவங்களுக்காகவே இந்த திடீர் திருப்பத்துக்காக ரிசல்ட் அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக 20ஆம் தேதி திங்கக்கிழமை உங்களுக்கு வந்து எல்லா ரிசல்ட்டும் அலௌன்ஸ் பண்ண போகிறாங்க. 10th 12th எல்லா ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அஃபீஷியலான தரப்பில் அப்டேட் கொடுத்துட்டாங்க. இது வேறு லெவலான அப்டேட்டாக நீங்கள் தான் மறக்காமல் கமெண்ட் சொல்லுவோம். இந்த மாதிரி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு உண்டான அப்டேட்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி